मनु प्रभृति मानिते महति रंग धामादिके दनु प्रभव दारुणैर्दर मुदीर्यमानं परैः प्रकृष्ट गुणकश्रिया वसुधया च संधुक्षितः प्रयुक्त करुणो ददिः प्रशमयस्व शक्त्या स्वयं। 24வது பத்தியம் ஸ்ரீ அபீதி ஸ்தவத்தில் 22, 23 பத்தியங்கள் நாம் அனுபவித்தோம். இந்த ரெண்டுத்துலேயுமே ஆயுதத்தை பற்றி சுவாமி குறிப்பிடுறார். பஞ்சாயுதத்தையும் பயன்படுத்தணும்னு 22 சாதிச்சார். 23 குறிப்பாக சக்கரம், அந்த சக்கரமானது எவ்வளவு சக்திசாலி, அதை கொண்டு அடியவங்களுடைய பயத்தை போக்கணும்னு சொன்னார். இப்போ அடுத்து எம்பெருமானுக்கு தன்னுடைய குணத்தை பயன்படுத்தியே ஒரு பிரார்த்தனை, உன்னுடைய குணத்தை பயன்படுத்தி கருணைன்னு சொல்லக்கூடிய உன்னுடைய குணத்தை பயன்படுத்தி அதை கொண்டு அடியவங்களுடைய பயத்தை போக்கணும்னு. இப்போது எதனால் யாரால் பயம் ஏற்பட்டுக்குன்னு சொன்னால், போன பத்தியத்தில் சொன்னார் தனு பிரபிருத்தின்னு சொன்னார், தனு பிரபவன் சொன்னார், அதாவது தைத்தியால் அரக்கர்கள் அல்லது அசுரர்கள். இதில் இப்போ சொல்லிச்சு அந்த அசுரர்களை காட்டிலும் மிகவும் குரூரமாக கொடூரமாக இருக்கக்கூடிய எதிரிகள்னு போட்டுட்டார். நம்மளால் சொல்லி மாலாது. இந்த துலுக்க படையெடுப்பும்போது எவ்வளவோ அவ கோரமான ஒரு காரியம்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு அது ஹிஸ்ட்ரி. ஆனால் சுவாமி மாதிரி அந்த சமயத்தில் இருந்தவளுக்கு அது பிரத்யக்ஷமாக அவ அனுபவிச்சிருக்கா அந்த கொடுமையை. அதனால் தனு பிரபவ தாருணைகின்னு போட்டிருக்கார். அவளை காட்டிலும் கொடியவா கொடி ஒரு மோசமான ஒரு எண்ணத்தை உடையவா அல்லது செயலை உடையவான்னு தாத்பரியம் மாறுது. பரகி பரகானா நம்ம சேராதவன் பகைவன் அர்த்தம். கொடிய பகைவர்களால் ஏற்பட்ட இந்த பயம். ஸ்ரீ உன்னிடத்தில் இருக்கா, பிராட்டி இருக்கா, பூமாதேவி இருக்கா, ரெண்டு பேரும் உன்னை அப்பப்போ உனக்கு வந்து சந்துக்ஷிதா தாபியாம் சந்துக்ஷிதான்னு சொல்ல போகிறார். இந்த துக்ஷன்ற தாத்துக்கு தூண்டுதல்ன்ற ஒரு அர்த்தம் உண்டு. அப்போ சந்துக்ஷிதனா சம்யக்கு துக்ஷிதா, நன்னா தூண்டப்பெற்றவனாய் நீ வந்து பிரயுக்த கருணோததிகின்றர், நீ பிரகிருஷ்ட குணக்கன், அதிசயமான பல குணங்களை உடையவன். அதிலும் குறிப்பாக அந்த கருணைன்ற குணம் இருக்கு, உத்கிருஷ்டமானது, அடியவங்களுக்கு தேவையானது. அந்த கருணை கடலை பயன்படுத்தியவனாக அதை பயன்படுத்தி கொண்டு அடியவங்களை இந்த பயத்தை போக்க வேணும்னு அழகாக பிரார்த்திக்கிறார். எங்கன்னா ஸ்ரீரங்கம் முதல் இடங்களில். அந்த ஸ்ரீரங்கத்துக்கு என்ன விசேஷம்னா மனு பிரபிருதி மானியத்தின்னு போட்டுட்டார். மனு காலத்திலிருந்தே மனு மாந்தாத்தா அந்த ஆதி காலத்திலிருந்தே இந்த ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு ஏற்றம் இருந்து வந்திருக்கிறது. அதையும் குறிப்பிட்டு எங்கள் பயத்தை போக்கணும்னு சொல்கிறார். பிரகிருஷ்ட குணக சம்போதன பதம், ரொம்ப உயர்ந்த குணங்களை உடைய ரங்கநாதனே. குணக கப்பிரத்தியமானது குணங்களை உடையவன் சொல்கிறதுக்காக, அது அகார அந்த புல்லிங்க சப்தம். அதனால் ஹே ராமன்ற மாதிரி ஹே பிரகிருஷ்ட குணக பிரசமய, பிரசமயன்னு சொன்னால் சாந்தப்படுத்து அல்லது கட்டுப்படுத்து அல்லது ஒழித்து விடு அப்படின்னு அர்த்தம். எப்படி ஸ்வயம் அங்கே சொன்னார், ஸ்வதஹா புனகா பிரவர்த்தியதுன்னு சுதர்ஷ சக்கரமானது தானாக செய்யட்டும்னு சொன்னார். இங்கே நீயே ஸ்வயம்னா நீயே தானே ஒழித்து அருள். எப்படி ஸ்வசக்தியா உனது சக்தியினால், சக்திகின்றது ஸ்ரீலிங்க பதம் இகாராந்தம், மத்தியா மரி சக்தியா, திருத்தியா பக்தி ஏகவச்சனம் சக்தியினால். மேலும் எப்படின்னு கேட்டால், பிரயுக்த கருண உததிகி, கருணா உததிகி கருணோததிகின்னு ஆச்சது சந்தி. உததி அப்படின்னா கடல், கருணை கடல். இந்த கருணை கடலை நீ கொஞ்சம் பயன்படுத்த வேணும் எங்களுக்காக. அதுலேயும் ஒரு திவலை எடுத்து நீ எங்கள் பயன்படுத்தினா கூட உனக்கு எங்கள் மீது ஒரு இது இறக்கம் மனது பிறக்கும். அதை அடியாக வச்சுட்டு உன்னுடைய சக்தியை பயன்படுத்தி எங்களுடைய பயத்தை நீ போக்க வேண்டும் பிரார்த்திக்கிறார். அதான் பிரயுக்த கருணோததிகின்றது எம்பெருமானுக்கு போச்சு விசேஷமாக. மேலும் எப்படி இருக்க, சந்துக்ஷிதா சம்யக்கு துக்ஷிதா, நன்னா உன்னை தூண்டி விடுறா ரெண்டு பேர் இந்த காரியத்தை பண்ண சொல்லி. அவளாலையும் தூண்டப்பட்டதாக இருக்கின்றாய். யார் ரெண்டு பேர்,
ஸ்ரீயா வசுதையாச்ச, ஸ்ரீஹி பிராட்டி, ஸ்ரீயான்றது திருத்தியா பக்தி ஏக வச்சனம் பிராட்டியினால், வசுதான்றது பூமி பிராட்டியை குறிக்கிறது, வசுதையான்றது ரமையா மாதிரி அது திருத்தியா பக்தி ஏக வச்சனம். அப்போ ஸ்ரீயா வசுதையாச்ச பிராட்டியினாலும் பூமி பிராட்டியினாலும் நன்றாக தூண்டப்பட்டவனாக இருந்து கொண்டு உன்னுடைய கருணை கடலை பயன்படுத்தியவனாக இருந்து கொண்டு உன்னுடைய சக்தியினால நீயே எங்களை காக்க வேண்டும். மேலும் எப்படி தரம் பிரசமய, தரம்னு சொன்னால் தரகன பயம், தர தாருண எல்லாம் அந்த கொடுமையை விளக்கக்கூடிய சப்தங்கள். அப்போ தரத்தை பயத்தை பிரசமய, இந்த பயம் எப்படி வந்தது? இப்போ உதீரியமானம் தரம் எல்லாம் சப்தாலங்காரம், தாருணைஹி தனு பிரபவ தாருணைர் தரம் உதீரியமானம் பறைகின்னு தக்கார ரேபத்தை கொண்டு உதீரியமானம் உது ஈரித்தம் நன்றாக. இப்போ இது இந்த பயமானது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. உதீரியத்தே அதான் உதீரியமானம், அது ஈரியத்தே உதீரியத்தே அது ஆத்மனே பதம் ஷானஜி பத்தியும் சொல்லுவோம். உதீரியமானது கண்டினியூஸ்டன்ஸ், இப்பொழுது வெளிப்பட்டு இருக்கக்கூடிய அல்லது இப்பொழுது ஏற்பட்டதாக இருக்கக்கூடிய ஏற்படுகின்ற ஏற்பட்டு கொண்டிருக்கிற அந்த அர்த்தம் அது. யாரால்னு கேட்டால் பரைஹி, பரஹன பகைவன், அந்த பரந்தபன்னு அர்ஜுனுக்கு பெயர். அப்போ பரான்ற சப்தமானது எதிரியை குறிக்கிறது. பரைகின்றது திருத்தியா பக்தி பகுவச்சனம், எதிரிகளால் விளைவிக்கப்படுகின்ற இந்த பயத்தை. இவா யாரு? தனு பிரபவ தாருணைஹி, தனு பிரபவன் தைத்தியால் தேபியா அவளை காட்டிலும் தாருணவா இருக்கா, தாருணம் மிக கொடியவர்களா இருக்கா. அப்போ அதனுடைய திருத்தியா பக்தி பகுவச்சனம் தாருணைஹி. இது பரைஹிக்கு விசேஷனம், தனு பிரபவ தாருணைஹி பரைஹி, பகைவர்களால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு சொன்னால் அசுரர்களை காட்டிலும் கொடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த பயத்தை நீ போக்க வேண்டும். மேலும் எங்கே இந்த பயம் இருக்குன்னு கேட்டால், மனு பிரபிருதி மானித்தே மகதி ரங்க தாமகதிக்கே அப்படின்றது. இது சப்தமி பக்தி ஏக வச்சனம் ஸ்ரீரங்கத்தில். ரங்க தாமாதிக்கே ஏற்கனவே பார்த்தோம், ரங்கன்னு திருநாமம், தாமன இருப்பிடம், ஆதிக்கேன்னு சொன்னால் ஸ்ரீரங்கம் முதலிய திவ்ய க்ஷேத்திரங்களில். சப்தமி பக்தி ஏக வச்சனம் ரங்க தாமாதிக்கே. மகத்தின்னு போட்டுனா ஏற்கனவே பார்த்தோம், மகான் ஒரு மேன்மை மகத்துவத்தை உடையது, மகத்துன்னு சப்தத்துக்கு சப்தமி ஏக வச்சனம் மகத்தி. எவர்களால் கொண்டாடப்பட்டது? இப்போ தான் இதுக்கு சமீபத்தில் இதுக்கு ஒரு ஏற்றமா அப்படின்னு கேட்டால், மனு பிரபிருதி மானித்தே, மானித்தகன போற்றப்பட்டது மதிக்கப்பட்டது, சம்மானித்தா. மனு பிரபிருத்தின்னு போட்டதுனால பிரபிருத்தினா முதல், மனு முதல், மனு தொடங்கி மாந்தாத்தான்னு வரக்கூடிய அந்த வம்சத்தில் வரக்கூடிய எல்லா ராஜாக்களாலும் போற்றப்பட்ட வணங்கப்பட்ட இந்த ஸ்ரீரங்கம் முதலிய திவ்ய க்ஷேத்திரங்களில் இப்போ அசுரர்களை காட்டிலும் கொடியவர்களாக இருக்கக்கூடிய இந்த எதிரிகளால் பரவ செய்யப்பட்டுள்ள இந்த பயத்தை நீர் பிராட்டியினாலும் பெரிய பிராட்டியினாலும் பூமி பிராட்டியினாலும் தூண்டப்பட்டவனாக இருந்து கொண்டு உம்முடைய கருணை கடலை பயன்படுத்தியவனாக இருந்து கொண்டு உம்முடைய சக்தியினாலேயே எங்களுடைய அந்த பயத்தை நீரே போக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அன்றைத்து பார்த்தோம்னா பிரகிருஷ்ட குணக மனு பிரபிருதி மானித்தே மகத்திரங்க தாமாதிக்கே தனு பிரபவ தாருணைஹி பரைஹி உதீரியமானம் தரம் ஸ்ரீயா வசுதையாச்ச சந்துக்ஷிதா பிரயுக்த கருணோததிஹி ஸ்வசக்தியா ஸ்வயம் பிரசமய. பிரகிருஷ்ட குணக உயர்ந்த குணங்களை கல்யாண குணங்களை உடையவனே எம்பெருமானே மனு பிரபிருதி மானித்தே, மனு முதல் அந்த வம்சத்தில் வரக்கூடிய அனைத்து அந்த உயர்ந்த க்ஷத்திரியர்கள் அவர்களால் இது ஸ்ரீரங்கத்தினுடைய வரலாறு சொல்கிறது இப்படி வந்ததுன்னு. பூஜிக்கப்பட்ட மானித்தேனா அது ரங்க தாமாதிக்கேக்கு விசேஷனம், மகதி பெருமையுடைய ரங்க தாமாதிக்கே திருவரங்கம் முதலிய திவ்ய க்ஷேத்திரங்களில். தனு பிரபவ தாரணைகி, தனு பிரபவன் சொன்னால் தைத்தியால் தானவான் அர்த்தம். இங்கே அங்கே திதி போட்டுண்டர், கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன், போன பத்தியத்தில் திதி பிரபவன் போட்டுண்டர், இங்கே தனு பிரபவன்னு. இங்கே இவாளுக்கு தானவாள் தைத்திய தானவ முக்கியானான்னு நம்ம ஷோடசாயத்தில் பார்த்தோம். அதனால் இங்கே தானவா தனு பிரபஞ்சன தானவா அசுரர்கள் அவளை காட்டிலும்
கொடியவர்களாக இருக்கக்கூடிய பரைகி பகைவர்களால் உதிரியமானம்னு ஏற்படுத்தப்பட்ட இந்த தரம் இந்த பயத்தை ஸ்ரீயா வசுதையாச்ச பிராட்டியினாலும் பூமி பிராட்டினாலும் சந்துக்ஷிதா தூண்டப்பட்டனாக இருந்து கொண்டு அப்படி இருப்பவனாக நீ பிரயுத்த கருணோததி உன்னுடைய கருணைக்கடலை பயன்படுத்தினாக இருந்து கொண்டு ஸ்வசக்தியா உந்த சக்தியினாலேயே ஸ்வயம் தானே ரசமய புவி தருள வேண்டும்னு இங்கே பிரார்த்திக்கிறார் இந்த 24வது பத்தியத்தில்.